அண்ணா அண்ணா, என்ன காலையிலிருந்து பல்ல பிடிச்சி பார்த்துட்டு இருக்க? பல்லு ஏதாவது உளுந்துருச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ராத்திரி ஒரு கனவு கண்டேன், விடிஞ்சதுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கு. அப்படி என்ன நான் கனவு கண்டேன்? பல்லு உயர்ற மாதிரி கனவு கண்டம்பா, அது ஆகாத கனவு. ரொம்ப கெட்ட சகுனம்பா. பாபு சரவண வேற வெளில போயிருக்கு, இல்லவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அதெல்லாம் எதுவும் ஆயிருக்காதுண்ண, நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. கனவுல வர்றதெல்லாம் உண்மையை நடக்காதுண்ண. எனக்கு ஒண்ணு பட்டுதுன்னா கரெக்டா நடக்கும். இங்க பாருங்கப்பா, கிட்ட வாங்கப்பா. நடக்கும்போது புல்லு மேலதான் நடக்கணும். புழுதில நடந்துடாதீங்க. வெளிவாச போகும்போது நல்ல குழி தோண்டு பூனை மாதிரி மூடி போட்டுவாங்க. ஒண்ணுக்கு போனா கூட வாசல் வெளில வந்துடக்கூடாது. வாசத்தை மோந்துக்கிட்டே அரக்கணும் வந்துடுவானோ, அது ஆபத்தில் முடிஞ்சிடும். எதையும் சத்தம் போட்டு பேசக்கூடாது. அரக்கணும் அசாது வந்துடுவானோ. வெளியே தூர போனா சொல்லிட்டு போங்க. ரொம்ப சாக்கிரதையா இருக்கணும். என்ன புரியுதா? அப்புறம் மேலே தண்ணி ஊற்ற போகும்போது ஒரு முக்கு முட்டு ஓடி வந்துடணும். அச்சா, குறிப்பா தண்ணி இருக்க இடத்துல தான் நாம் இருப்போன்னு தேடி வருவானுவோம். ஆ, கண்டாரா கண்டாரா போயிடுவோம். தண்ணியை பார்த்தா அவங்களுக்கு குஷி. அது எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி. என்னப்பா புரிஞ்சுதா? சாக்கிறதுனா அப்படி ஒரு சாக்கிரதையா இருக்கணும். என்னமோ தெரியல, காலையில இந்த மனசு படபடன்னு அடிச்சுக்குது. மணி என்னப்பா? பன்னெண்டாச்சப்பா. பிபிசியில் செய்தி கேட்போம். தமிழ் ஆதரவு அமைப்புகளைச் சேர்ந்த பாபு மற்றும் சரவணன் இருவரும் ஈரோட்டில் நேற்று நள்ளிரவில் கைது செய்யப்பட்டனர். தடை செய்யப்பட்ட இவ்வியக்கத்தைச் சேர்ந்த இவர்கள் காவல்துறையால் தேடப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் வெள்ளி திருப்பூர் காவல் நிலைய தாக்குதலுக்கு திட்டமிட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விசாரணையில் மேலும் பல முக்கிய தகவல்கள் கிடைக்கும் என்று காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். பாத்தீங்களா, நான் சொன்னது கேட்டீங்களா? சகுன சரியில்லை, கெட்டது நடக்க போகுதுன்னு சொன்னேனே கோயந்தா, நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? அண்ணே, அவங்க ரெண்டு பேரும் சிறைக்கு போனாலும் அங்கே இருந்துக்கிட்டு நமக்கு வேண்டிய தகவலை நிச்சயமாக தருவாங்கண்ணே. நம்ம நம்பி வந்த பிள்ளைங்க போயிடுச்சப்பா. போராட்டத்தை கையில் எடுத்தவனுக்கு வாழ்க்கை முழுக்க போராட்டமாக தான் இருக்கும். இதில் சிறைக்கு போகிறது சின்ன விஷயந்தான். காத்து வாங்க பூங்காவுக்கு போற மாதிரி தான். சரிப்பா, உடனே கூட கழிச்சுன்னு சீக்கிரம் விடுங்கப்பா. கோயந்தா வாப்பா.
ஏய் அளவு கொடுத்ததில்ல, யாரும் இல்லை, பர பர எழுதல. நீயடா உனக்கு அளவு எடுத்தது, போனாங்க நமக்கு அளவு எடுத்துட்டாங்க. நிம்மதியா செத்துல நினைச்சீங்களா? அவ்வளவு சீக்கிரம் சாக விட்டுருமா நாங்க? ஊரப்பனுக்கு அரிசி பருப்பு எங்க வச்சு கொடுப்ப சொல்லு. போலீஸ பத்தி உழவு சொல்றது நீதானே? வாய்ப்பே இல்லையா? இன்னைக்கு பெரியவர் பிறந்த நாள். தமிழக சரித்திரத்தில் ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் நம்ம இயக்கத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி செலுத்துகிற முயற்சியாக தான் நாம் அண்ணங்கிட்ட வந்து சேர்ந்துருக்கோம். முந்திரி காட்டிலிருந்து சந்தன காட்டுக்கு பெயர்ந்திருந்தாலும் நமது முனைப்பு ஒன்று தான். நாம் இடம் மாறி இருந்தாலும் நமது இலக்கு ஒன்று தான். தோழர் குமாரும் கனியும் தான் என்னை சிறையிலிருந்து தொடர்பு கொண்டு பேசி விவரம் சொன்னாங்க. நாம் இப்போ உடனடியாக செய்ய வேண்டியது கன்னட நடிகர் ராஜேஷ்குமாரை நம்ம விருந்தாளியாக கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடு. இதை நாம் உடனே செய்யணும். ஆப்பில் பிறந்த ஒரு தொட்டகாசனூர் அங்கே புதுசாக தோட்ட வீடு கட்டிருக்காரான். அந்த ஆள் அங்கே வர போகிறதா? அந்த பகுதியில் இருக்க நம்ம உழவாளிங்க தகவல் சொல்லி விட்டுருக்காங்க. நிலைமை நமக்கு சாதகமாக தான் இருக்குது. சோழி உருட்டி பார்த்தேன், சகுனமும் சரின்னு சொல்லுது. நானும் அண்ணனும் முடிவு பண்ணிட்டோம். இன்றைக்கி இரவே திட்டத்தை அரங்கேற்றம் பண்ணிடலாம். ரெண்டு பேர் இப்போவே புறப்பட்டு அங்கே போயிடணும்.
சூழல்ல ஏதாவது மாற்றம் வந்தா பேஜர்ல நமக்கு தகவல் கொடுக்கணும். தோழர், நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க. மாறு வேஷத்துல அங்க போய் அங்க இருக்கிற தொழிலாளிங்க கிட்ட பேச்சு கொடுத்து பாருங்க. நீங்க போங்க. ஆளு கடத்தலுக்கும் அழித்தொழிப்புக்கும் காரா சேவு தான் சரியான உணவு. சந்திரா, காரா சேவு தயாரா இருக்கா? தயாராயிட்டு இருக்கா. நீங்க ரெண்டு பேரும் மாப்பிள்ளையை தூக்கிட்டு வர பொறுப்பை எடுத்துக்கங்க. சரி தோழர். நீங்க தான் கட்டடத்துல கயிறு போடணும், சரியா? சந்திரா, எங்களுக்கு கையில துப்பாக்கி கொடுக்க வேண்டியது உன் வேலை. சரி, முன்னெச்சரிக்கையா நாம அங்க போய் ஒரு இடத்துல காத்திருப்போம். சரியான நேரத்துல திட்டத்தை செயல்படுத்துவோம். தொட்டக்காசுனூர் சுடுகாடுதான் நமக்கு சரியான இடம். அங்க போய் தங்கிட்டா மாப்பிள்ள தூங்க போற நேரத்துல தூக்கிடலாம். கவனமா இருக்கணும், இது பெரிய திட்டம். இந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டா நாம் அடுத்த கட்ட இலக்கை அடைஞ்சிட முடியும். அண்ணங்கிட்ட நாம் வந்து சேர்ந்ததுக்கு, நம்ம இயக்கத்தை வளர்க்குறதுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் பிரயோஜனமாக செய்கிறதுக்கு இந்த திட்டத்தில் வெற்றி பெற்றாதான் நாம் அடுத்த கட்ட இலக்கை அடைய முடியும். ஜெயிச்சிருவோம்ல? ஜெயிச்சிடுவோம், கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். ஜெயிச்சிருவோம் என்ன, வெற்றி உறுதி. எல்லா தேவதையும் நமக்கு துணையாக இருப்பாங்க. சந்திரா அண்ணா, வாப்பா எடுத்துருவாத. எடுத்து வரணா. அவங்களுக்கு கொடுப்பா. கொடுப்பா, அவங்களா கொடுப்பா. கொடுப்பா, தோழர் கொடுப்பா. பார்க்கணுமா? எல்லாத்தையும் பையில போட்டு எடுத்துப்பா. பொம்பளைங்களை ஒவ்வொருத்தையும் கூட்டிட்டு ஒவ்வொரு பிள்ளைங்களை கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போகல அங்கிருந்து நல்லா தான் போவாங்க. அங்கிருந்து வரக்கெல்லாம் அழுதுகிட்டு வருங்க. கொண்டு போய் பன்னாறு சித்திரவதையெல்லாம் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போவாங்க. அவங்க கொண்டு போய் கற்பழித்து கொண்டு வருவாங்க. வந்தால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசணும். நிறைய பொம்பளைங்களை கற்பழிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு போன பிள்ளைங்க வயசு பிள்ளைங்களும் ஒன்றை கூட விடல. மூன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்தேங்க. வெளியே அஞ்சு வருஷம் இருந்தேங்க கர்நாடகாவிலேயே. அப்புறம் எட்டு எட்டரை வருஷம் ஆகிட்டாங்க. நாங்கள் வீடு வந்து சேர்ந்தோம். வீடு வந்து சேரும்போது இங்கே எல்லாம் மகன் காட்டு மேலே கடை வாங்கி கேஸ்க்கு இது காடெல்லாம் போயிடுச்சு. எல்லாம் அடமானத்தில் கிடக்கிறதுக்காக ஒன்றும் பண்ண முடியல. நானும் இத்தனை கடன் காட்டு மலை கடை வாங்கி கட்டிப்பட்டவங்க முன்னுக்கு நேரம் கஞ்சி ஊற்றிட்டுங்கிறோம். போய் நான் மலையாடு மலையாடிட்டு கிடக்குறேன். எந்த வழி இல்லாத இப்போ மலையாடுறேன். நான் எதை சிக்கருக்கு போகணும்? குச்சி வச்சுட்டு விற்கிறதோ ஏற்றின மலைக்கு போயிட்டுன்னு தெரியல. கூட்டுக்கு வந்து போனாலும் சொன்னாங்க இப்படி மேட்டிங்கன்னு. அப்புறம் காத்தால் வந்தாங்க. என்ன நன்றி நம்பி விதிப்படியா? இன்னும் எழுபதாகி பூச்சிங்க. இன்னும் நம்ம பய இன்னும் போய் நம்ம மலையாறு பேரம்பத்திரெல்லாம் எடுத்து இன்னும் மலையாற கிட்ட கிடக்கிற மக்கள் வேறு வேறு வழி இல்லைங்க. காடு ரோடில் சிக்கி போச்சுங்க. காட்டில் கடன் ஏறி அவங்க கட்ட முடியலை. மாங்காரம் எல்லாம் கேச்சு கேச்சுன்னு வாங்கி வாங்கி உனக்கே போட்டேன் அப்படின்ட்டான். கஞ்சி ஊற்றுறதுக்கு ஆள் போலீஸு நினச்சா என்ன சொல்லிட்டேன். நான் என்ன வயசானவ நான் என்ன பண்ண போகிறேன்? ஓ வராதுருக்குங்களா? அவங்களாம் நம்ம கொஞ்சம் சித்திரவதை பண்ணால் கொஞ்சம் குடும்பம் எனக்கு பிள்ளைங்களாம் முட்டையாக கிடக்குது. எல்லாத்தையும் கொண்டு கொண்டு போட்டாங்க சுட்டு. இப்போ அந்த பிள்ளைக்கு நாங்கள் காவல் இருக்கிறோம். அதுங்களுக்கு அவங்களுக்குலாம் தூக்கு தண்ணியே கொடுக்கலாம். அதுக்குலாம் கூட தூக்கு தண்ணியே கொடுக்கலாம். அவங்க நம்மளுக்கு தூக்கு தண்ணி கொடுக்குறாங்க. நாம் அவங்களும் கொடுக்க முடியும். என் மகன் வீரப்பெல்லாம் நான் பார்த்தது இல்லைங்க. கேள்வி போட்டனால உயரமான ஆளாம் செவ்வந்தாங்கிறாங்க. எங்கள் சமந்திக்கு சொந்தக்காரங்க. எங்கள் சமந்திக்கு சொந்தக்காரனை பிடிச்சி தான் எங்கள் சமந்தி வீட்டுக்கு நான் பொண்ணு கொடுத்து தான் நானும் என்னையும் பிடிச்சி போனது. நாங்கள் அந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கலாம் என்ன பிடிக்க மாட்டாங்க. இனி அதுக்கு சம்மந்தப்பட்டுருக்கலாமில்ல அப்படின்ட்டு என்னையும் கொண்டு போனது. சுட்டு கொள்ளலைங்கிறாங்க. அவன் விஷ மருந்து வச்சு தான் கொண்டாங்க. சுட்டுக்கெல்லாம் கொள்ளல. நம்ம என்னென்ன செய்யலாம்? நம்ம போய் என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு கொடுக்குறாங்க, நான் கேன்சல் பண்ணணும். நாம் இத்தனை வதையெல்லாம் போட்டு அவன் பூரா பொய்யவே பொய் கேஸ் போட்டு எங்கெல்லாம் பூரா பொய் கேஸ் கொண்டு போய் போட்டான். மனித ரொம்ப சங்கம் இல்லைன்னா நாங்களாம் இன்னுமே ஜெயிலில் தான் இருக்கணும். இன்னுமே கேச முடியாது. அவங்க போய் எங்கேயோ போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு எங்களை ஜாமீன் எடுத்தாங்க. அவங்களுக்கு எந்த வழியும் இல்லை.
மலையேறி தான் இருக்கிறேன்.